சக்தி என்னவென்று தெரியவில்லை. திடீரென்று மனதில் ஒரு குழப்பம், எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லையே என்ற விரக்தி எண்ணம், அது என்னை சூழ்கிறது. பல நாள் நான் பின்வாங்குகின்றேன். அப்படி இருக்கும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஏனென்றால் நாம் பெரும்பாலும் பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பொய்யான உடல், பொய்யான பிரபஞ்சம், பொய்யான மனம், பொய்யான வேகம், இப்படி எல்லாமே பொய்யென்றால் எதுதான் உண்மை என்று நினைக்க தோன்றுகிறது. சமயபுர அம்மா எப்போதும் உங்களுக்கு துணை இருப்பார்கள். உன் மனதில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் அது பொய்யான நெருக்கடி என்பதை நீ உணர வேண்டும். எப்போதையெல்லாம் உனக்கு கஷ்டம் வருகின்றதோ அப்போதையெல்லாம் சமயபுர அம்மா அர்ச்சனா மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது உன் மனதில் அமைதி உருவாகி நல்ல ஒரு சிந்தனை உருவாகும். அந்த சிந்தனை உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்தும். இந்த பொய்யும் உன்னை விட்டு போய்விடும். இந்த மாதிரி மந்திரம் சொல்லும்போது உனக்குள் இருக்கும் அந்த தீய எண்ணங்கள் தடுமாறி அழைத்து செல்லும் மனம் கட்டுப்படும். ஏனென்றால் நம் முன்னோர்கள் அனைவரும் தெய்வத்தின் பாதத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த தவறு நடந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பொய்யை மீறி, அந்த பொய்யை அழித்து, அதன் பின்னர் அவர்கள் இறைவனை உணர்ந்து தெய்வத்தினம் சரணடைந்து இருக்கிறார்கள். தெய்வத்தின் பாதத்தில் சரணடைந்தால் நிச்சயம் கஷ்டம் நீங்கி சந்தோஷம் வரும். அவர்கள் தெய்வத்தின் பாதத்தில் சரணடைந்து விட்டதால் தான் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா என்ன? எந்த நிமிடத்தில் சலனம் ஏற்பட்டாலும் சமயபுர அம்மா அர்ச்சனா மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரம் என்பதை நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் மாரியம்மனே நமோ நமக, ஓம் ஆதிசக்தியே நமோ நமக, ஓம் மகாதேவியே நமோ நமக, ஓம் செங்கண் தேவியே நமோ நமக, ஓம் ஓங்கார சக்தியே நமோ நமக, ஓம் இறப்பிலும் உயிராயானாய் நமோ நமக, ஓம் பிணியிரில் கெடுக்கும் பேரொளி நமோ நமக, ஓம் துன்பமில்லாத நிலையே நமோ நமக, ஓம் அன்பு கனிந்த கனிவே நமோ நமக, ஓம் சஞ்சலம் நீக்கும் தவமே நமோ நமக, ஓம் நலங்கள் ஏத்திட நல்லருள் செய்வாய் நமோ நமக, ஓம் இங்குள்ள யாவும் செய்வாய் நமோ நமக, ஓம் வில்லற்கரியவளே நமோ நமக, ஓம் பயமது போக்கும் தாயே நமோ நமக, ஓம் கரிய குழலுடை தலைவி நமோ நமக. எந்த இடத்தில் குழப்பம் ஏற்பட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்போது வாழ்க்கையில் நாம் இருக்கின்ற பொய்யான மாயையிலிருந்து விடுபட்டு பல பொருளை தேடும்போது பல தடைகள் வரத்தான் செய்யும், பல எண்ணங்கள் வரத்தான் செய்யும். பல பேர் தூற்றத்தான் செய்வார்கள், பல பேர் ஏசத்தான் செய்வார்கள். நாம் யாருக்காக தேடுகின்றோம்? நமக்காக, நமக்குள் இருக்கின்ற பேரானந்தங்களை உணர்ந்து கொள்ள. சமயபுர அம்மாவை தேடும்போது, அம்மாவை வழிபடும்போது மற்றவர்கள் பேச்சிற்கு நாம் ஏன் இடம் கொடுக்க வேண்டும்? அதேபோல் நம் மனம் தவறானதை சொல்லும் போதும், தவறான பாதையில் வழிநடத்தும் போதும் அதற்கு ஏன் நாம் அடிபணிந்து செல்ல வேண்டும்? உன்னால் முடியும் என்ற உன்னதமான தன்மை வந்துவிட்டால் நம் தேடல்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். சமயபுர அம்மாவின் முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நமக்குள் இருக்கும் தீய எண்ணத்தை அம்மா அழித்து விடுவார்கள். எப்போது தெரியுமா? சமயபுர அம்மாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் எல்லா தீய எண்ணங்களும் அழித்து உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்வார்கள். நீங்கள் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி.